வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. நீங்கள் வந்து எல்லாருமே அப்ளை பண்ணலாம், அல்லது அதுக்கு மேலே டிப்ளமோ அல்லது டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ பேஸ் பண்ணி உங்களை வந்து செலெக்ஷன் இருக்கும். இதுக்கு வந்து சேலரி ஸ்டார்டிங் 15,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். இதில் அப்ளை பண்ணுறது நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இன்னும் வந்து குறைந்த அளவு 3 நாட்களே மட்டும்தான் இருக்குது. 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இப்படி பெலைக்கனாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல ரைட் சைடில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து எழுதிக்கோங்க. உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அதேமாதிரி ஜெண்டர் மேலா ஃபீமேலா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அதாவது மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா, உங்களுடைய பேரண்ட் நேம் என்ன அப்படிங்கிறத வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேஷனாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறது கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எழுதலாம், இல்லைன்னா டேஷ் போட்டுக்கலாம். உங்களுடைய அட்ரஸ், ஸோ அதில் வந்து பின்கோடோட எழுதிக்கணும். அதேமாதிரி இமெயில் ஐடி, ஸோ உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸ், அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எழுதிக்கலாம். தென் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து சைன் பண்ணிக்கணும். ஸோ கீழே இந்த லாஸ்ட்டில் வந்து சைன் பண்ணிவிட்டு பிளேஸ் டேட்லாம் போட்டு இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ அனுப்புகிற போது இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் ஷீட் வந்து ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பாக வந்து வைக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கம்பல்சரி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுடைய கம்யூனிட்டி ஜெராக்ஸ் காப்பி கம்பல்சரி வந்து இதில் அட்டாச் பண்ணணும். ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் அட்டாச் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், 3வது தளம், கூடுதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மதுரை, 625020. ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் 04522580181 இந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். 10 மணிலேருந்து ஈவினிங் வந்து 5 PM வரைக்கும் வந்து நீங்கள் டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வழக்கு பணியாளர் அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் சமூக பணி அல்லது வந்து சமூகவியல் அல்லது உளவியல், ஸோ ஆலோசகர், ஸோ இதில் ஏதாவது நீங்கள் இளங்கலை பட்டம் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். டோட்டலாக உங்களுக்கு சேலரி வந்து 15,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 4 வேக்கண்ட் வந்து இருக்குது. தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சமூக பணியில் வந்து முதுகலை பட்டம் பெற்றவராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிஏடிஏ அலவன்ஸும் வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதிகபட்சம் 35 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து பெண் விண்ணப்பதாரர்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரொட்டேஷனல் ஷிஃப்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பல்நோக்கு பணியாளர், இதுக்கு வந்து 6400 சேலரி கொடுத்துருக்காங்க. 2 போஸ்டிங் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 8th படிச்சிருந்தீங்கனாலே வந்து போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 24 மணி நேர சேவை வழங்க இருக்கும், உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஷிஃப்ட் வந்து காலையில் 8 to 8 அல்லது இரவு 8 to 8 காலையில் 8, ஸோ இது மாதிரி வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதுகாவலர், இதுக்கு 2 போஸ்டிங் இருக்குது. 10,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து அமௌண்ட்டு சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து போதும். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பகல் மற்றும் இரவு ஷிஃப்ட் முறையில் பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. காலையில் இரவு இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வருடம் பணிமுறந்த அனுபவம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 21/7/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் நம்ம கொடுத்துருந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணிவிட்டு அதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சமூக நலத்துறை, அதாவது பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் மதுரையில் இவங்களுடைய ஒப்புதலின் பேரில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சமூக நலத்துறையின் கீழே இந்த போஸ்டிங் எல்லாமே வந்து கொடுக்க இருக்காங்க. வழக்கு பணியாளர், அதேமாதிரி பல்நோக்கு பணியாளர், பாதுகாவலர், இது மாதிரி கேட்டகரியில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எலிஜிபிளாக இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எலிஜிபிளாக இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.
ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலைவாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது, வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.